வணக்கம். டிஆர் மகாலிங்கத்தோடு போட்டி போட்டு பாடிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். டிஆர் மகாலிங்கம் எவ்வளோ பெரிய பாடகர், அவரோட எப்படி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் போட்டி போட்டு பாடினார் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. இன்னும் சொல்ல போனால், அவர் உச்சஸ்தாயில் பாடுறவர், அவரோட இவர் போட்டி போட்டு பாடினாரா, இவர் பாடியிருக்காரா அப்படின்னு கூட ஒரு சில பேர் கேட்கலாம். பல பாடல்களுக்கு அடியெடுத்து கொடுத்துருக்காரு, அதுவும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்கிட்ட ஒரு முறை கேட்குறாங்க, நீங்கள் ஏன் பாடலை சினிமாவில் அப்படின்னு கேட்குறப்ப, எனக்கு நல்லா பாட தெரியும், ஏன்னா நாடகக்குழுவில் இருந்து அங்கே பாட்டு பாடி வந்தவன் தான், ஏன் பாடலை அப்படின்னா, பல பேருக்கு இதுதான் பொழப்பு, அவங்க பொழப்பு கெடுக்க நான் விரும்பலை, அதனால் நான் பாடலை அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அடியெடுத்து கொடுக்க டிஆர் மகாலிங்கம் பாடின ஒரு வித்தியாசமான பாட்டை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஏபி நாகராஜன் இயக்கத்தில் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் வெளிவந்த படம் ராஜராஜ சோழன். தஞ்சையை ஆண்ட மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய அந்த ஆட்சி காலத்தை வரலாற்றை ரொம்ப அற்புதமாக சொல்லக்கூடிய ஒரு படம். அரு ராமநாதன் அவரோட கதையில் நாடகமாக்கி பல மேடைகளில் போட்ட இந்த நாடகத்தை வாங்கி ஏபி நாகராஜன் பண்ணுறாரு. ஏபி நாகராஜன் பண்ணாலே பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த படத்து படப்பிடிப்புக்காக தஞ்சை பெரிய கோயிலை அனுமதி கேட்குறாங்க, ஆனால் அனுமதி மறுக்கப்படுது. அனுமதி மறுக்கப்பட்டாலும் செலக்காமல் தஞ்சை பெரிய கோயில் மாதிரியே அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு செட்டை போட்டு அதில் படமாக்குறாரு ஏபி நாகராஜன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ராஜராஜ சோழனாகவே வாழ்ந்திருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். கருவூர் தேவரா டிஆர் மகாலிங்கம் நடிச்சிருப்பார். இந்த படத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருப்பாங்க. தென்னிந்தியாவில் முதல் சினிமாஸ்கோப் திரைப்படம். அது படம் தயாரித்தது மட்டும் பிரம்மாண்டம் இல்லை, படம் வெளியீட்டு விழாவே ரொம்ப பிரம்மாண்டமாக தான் நடந்துச்சு. அதுவும் திருச்சியில் யானையில் படப்பட்டியை கொண்டு வர்றாங்க, ஹெலிகாப்டர் இருந்து மலர் தூவ, ரசிகர்கள் மிகப்பெரிய ஆரவாரத்தோடு தான் இந்த படம் வெளியீட்டு விழா நடந்துச்சு. ஆனால் எதிர்பார்த்ததோ இந்த படம் வசூலை குறைவாக பண்ணுச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, படமாக்கப்பட்ட விதம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. ஆனால் அன்னைக்கு நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக படமாக்கப்பட்டது தான் இந்த படம். அதை இல்லாமல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ராஜராஜ சோழன் நம்ம பார்த்ததில்லை, ஆனால் அவன் இருந்தால் எப்படி இருப்பான் அப்படின்னு அவ்வளோ அழகாக காட்டியிருப்பார் இந்த படத்துக்குள்ளே. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பாட்டு அப்படின்னா, தென்றலோடு உடன் பிறந்தாள் செந்தமிழ் பெண்ணால் அவள் தென்மதுரை கோயிலிலே சங்கம் வளர்த்தாள் அப்படிங்கிற ஒரு பாட்டு. இந்த பாட்டை எழுதினவர் உளுந்தூர்பேட்டை சண்முகம். இந்த பாட்டை என்ன வடிவத்தில் உளுந்தூர்பேட்டை சண்முகம் எழுதியிருப்பார் அப்படின்னா, தமிழ் அப்படிங்கிற ஒரு பெண் அவள் எங்கே பிறந்தா, எங்கே வளர்ந்தா, எங்கே சங்கம் வளர்த்தா, எங்கே குடிகூந்தா, அவளுக்கு என்னென்ன அணிகலன்கள், அதாவது ஒரு பெண்ணுக்கு அணிகலன்கள் தங்கம் வைரம் வைடூரியம். ஆனால் தமிழ்ங்கிற பெண்ணுக்கு என்னென்ன அணிகலன்கள் அப்படின்னா, அந்த இலக்கிய புத்தகங்கள் தான், நூல்கள் தான் அணிகலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எது ஆட்சி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இந்த பாட்டை முடிச்சிருப்பார். இந்த பாட்டுக்கு முன்னோடியாக ஒரு பாடல் இருக்குது. அது என்ன அப்படின்னா, காதொளிரும் குண்டலமும் கைக்கு வள யாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்பப் போதொளிர் செந்தாமரையும் பொன்முடி சூளாமணியும் பொழியச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க அப்படின்னு சொல்லி தமிழுக்கு அணிகலன்களா இந்த பாட்டு இருக்கும். இந்த பாட்டை எழுதினவர் கவியோகி சுத்தானந்த பாரதியார்னு ஒரு சொல்கிறாங்க, இல்லை மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. யார் எழுதினாரோ ரொம்ப அழகான பாட்டு. இந்த பாட்டை அடிப்படையாக எடுத்துக்கிட்டு அதே வடிவத்தில் கொடுத்துருப்பார் உளுந்தூர்பேட்டை சண்முகம். இப்போ நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அடியெடுத்து கொடுப்பாரு, டிஆர் மகாலிங்கம் பாடுவார், இவர் எப்படி அடியெடுத்து கொடுப்பார் அப்படின்னா, பிறந்தாள் செந்தமிழ் பெண்ணாள் தென்மதுரை கோயிலிலே சங்கம் வளர் தென்றலோடு உடன் பிறந்தாள் செந்தமிழ் பெண்ணாள் அவள் தென்மதுரை கோயிலிலே சங்கம் வளர்த்தாள் தஞ்சையிலே குடிபுகுந்து மங்களம் தந்தாள் தரணியெல்லாம் புகழ் பரப்பும் தாயன வந்தாள் தமிழ் தாயன வந்தாள் அப்படிங்கிற இவர் பாடுவார். தஞ்சையிலே குடிபுகுந்து மங்களம் தந்தாள் தரணியெல்லாம் புகழ் பரப்பும் தாயன. இதுக்குள்ள இசை வடிவம்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் எந்தவித பிஜிஎம் வரவே வராது, சின்ன பீஸ் வரும், ஆனால் பாட்டு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்ததுல சொல்லியிருப்பாரு, மணிமுடியில் தொல்காப்பியம் வீற்றிருக்கும் மணிமுடியில் தொல்காப்பியம் விற்றிருக்கும் திருவடியில் சிலம்போசை பாட்டிசைக்கும் அணிமுத்து மாலை எட்டு தொகையாகும் ஆட்சி செய்யும் செங்கோலே குரலாகும் திருக்குறளாகும். மணிமுடியில் தொல்காப்பியம் வீற்றிருக்கும் திருவடியில் சிலம்போசை பாட்டிசைக்கும் அப்படின்னு இருப்பார். இது ரெண்டுக்கான வடிவம் என்னன்னா, தமிழ் எங்க பிறந்தா அப்படின்னா,
தென்றலோட பிறந்தா குடிபுகுந்தத்தோட இல்லை, உதரணியெல்லாம் புகழ் பரப்பும் தமிழ்த்தாய் அப்படிங்கிற பேரோட வந்திருக்கா. இவளுக்கு என்னென்ன அணிகலன்களை ஏற்கனவே சொன்னதெல்லாம் சொல்லியிருப்பாரு. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய அணிகலன்கள் இருக்கு. என்னன்னா, புலவரெல்லாம் படைத்து வைத்த இலக்கியங்கள், பொன்மேனி அலங்கார சீதனங்கள். வெறும் நகை மட்டும் இல்லை, அவளுக்கு என்னென்ன அலங்காரங்கள் இருக்குன்னா, எல்லா புலவர்களும் படைச்சு வைத்ததுதான் அவளுடைய பொன்மேனி. வெறும் நகை மட்டும் இல்லை, அவளுக்கு என்னென்ன அலங்காரங்கள் இருக்குன்னா, எல்லா புலவர்களும் படைச்சு வைத்ததுதான் அவளுடைய பொன்மேனி அலங்கார சீதனங்கள். அது கலமை கலைமங்கு இதழ் சிந்து புன்னகை, அதுக்கு தலை தாழ்த்தி வணங்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை முடிச்சிருப்பார். ரெண்டு பேரும் இந்த பாட்டை போட்டி போட்டு பாடியிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். குரல் வந்து உச்சஸ்தாயில் பாடக்கூடியவர் டிஆர் மகாலிங்கம். ஆனால் நடிகர்களம் சிவாஜி கணேசன் அந்த கம்பீரத்தோடு அடி எடுத்து கொடுப்பார். அடி எடுத்து கொடுக்கையில் நமக்கு ராஜராஜ சோழன் தான் நேரில் வந்துட்டானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணும். ஏன் அப்படின்னா, உலகத்தையே கட்டியாண்ட ராஜராஜ சோழனுக்கு எவ்வளோ கம்பீரம் இருக்கும், எவ்வளோ வந்து தினாவட்டுன்னு சொல்கிறாங்களே அது எப்படி இருக்கும், அதையெல்லாம் குரலில் காமிச்சிருப்பார். இன்னும் சொல்லப்போனால், காட்சியோடு பார்த்தா அந்த அவர் அடி எடுத்து அப்படி கொடுத்து அப்படி கையை காட்டி கருவூர் தேவர்கிட்ட பாட சொல்கிறப்ப நமக்கே ஒரு சிலிப்பு வரும். அந்த அளவுக்கு அடியெடுத்து கொடுக்கிற குரலையும் காமிச்சிருப்பாரு, அந்த நடிப்புலையும் ராஜராஜ சோழனா வாழ்ந்திருப்பாரு. அதை பார்க்குறப்ப டிஆர் மகாலிங்கத்த குரல் கொஞ்சம் லைட்டாக இறங்குற மாதிரி இருக்கும், ஆனால் உச்சஸ்தாயி குரல் தான், அது கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்கும். காரணம், நடிகர்களும் சிவாஜி கணேசனுடைய நடிப்பு அந்த கம்பீரமான குரல். அந்த வகையில் இந்த தென்றலோடு உடன் பிறந்தால் செந்தமிழ் பெண்ணால் பாடலை பற்றி பேசியமைக்கு மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.